ஜெய் சீதாராம். இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம்? கதை இல்லை, நம்ம செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு ஆற்றலை தரக்கூடியதுக்கு ஒரு தேவதை இருக்கு. எப்படி சொல்றதுன்னா, அது நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. இறைவனோட ஒன்றோட ஒன்று நிறைய அந்த பிரபஞ்சத்தோட கலக்கும் போது, சத்தியத்தையும் தர்மத்தையும் கடைபிடிக்கும் போது மட்டும்தான் அது அதோடய சுச்சமத்தை கண்டுபிடிக்க முடியும். அது வரைக்கும் அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு தேவதை இருக்குது. நம்ம செய்யக்கூடிய அனைத்து செயலுக்குமே ஒரு தேவதை இருக்குது. நான் ஒரு நல்ல செயலை செய்கிறேன் அப்படின்னா அதுக்கும் ஒரு தேவதை இருக்குது. நான் ஒரு கெட்ட செயலை செய்கிறேன் அப்படின்னா அதுக்கும் ஒரு தேவதை இருக்குது. நான் அமைதியாக இருக்கிறேன்னா அதுக்கு ஒரு தேவதை இருக்குது. நான் பொங்கி எழுறேன்னா அதுக்கு ஒரு தேவதை இருக்குது. செய்யக்கூடிய அத்தனை செயலுக்கும் ஒவ்வொரு தேவதையில் இருந்து தூண்டுதல், அது நமக்கு தெரியாது. அதாவது நம்மளை ஆக்கிரமிப்பு எப்படி சொல்கிறதுன்னா, நம்மளை உள்ளே உட்காந்துக்கிட்டு இயக்கிக்கிட்டு இருக்கோம். அந்த தேவதைகள்லாம் வந்து ஒரு தேவதை போனதுக்கப்புறம் இன்னொரு தேவதை வரும், ஒரு தேவதை போனதுக்கப்புறம் இன்னொரு தேவதை வரும். அது மாதிரி பல தேவதைகள் நம்மளை வந்து உட்காந்து உட்காந்து அந்தந்த செயலை செஞ்சு செஞ்சுக்கிட்டு அதாவது போயிட்டே இருக்கும். அதெல்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரியாது, புலன்களுக்கு அது அவ்வளோ சீக்கிரம் வசப்படாது. அது தெரிஞ்சுக்கக்கூடிய தன்மை நமக்கு கிடையாது. இப்போ நைட்டு படுக்க போகிறோம்னா அப்போ ஒரு தேவதை வந்து நமக்கு அனுகிரகம் பண்ணால் தான் நமக்கு தூக்கமே வரும். நித்ராதி அனுகிரகம் பண்ணால் தூக்கமே வரும். அதனால தான் படுக்கும்போது நல்லா கூட்டிட்டு பாய் வச்சு படுக்கணும். காலையில் ராமராமான்னு சொல்லிவிட்டு ஏதோ ஒரு தேவதை நம்ம நல்ல பகவானுடைய நாமத்தை சொல்லிவிட்டு படுக்கணும். அதுமாரி காலையில் ஏந்திரிக்கும் போது அந்த கூட்டின அந்த பாயை வந்து ஏந்திரிக்கணும். ஏந்திரிக்கும்போது இந்த காலால் சுருட்டுறதெல்லாம் அது மேலே சுட்டுவிடும். ஏன்னா அந்த தேவதை இருக்கும், அந்த தேவதை அனுக்கிறதெல்லாம் நம்ம நல்லா தூங்கிடும். அதான் பாயெல்லாம் காலால் சுட்டக்கூடாது, கையால் தான் சுருட்டணும். நானே சில நேரப்போ அது மாதிரி செஞ்சுருக்கேன், தவறு தான். அதுமாதிரி செய்யக்கூடாது. அதே மாதிரி நம்ம கண்ணு முடிச்சுக்கிட்டே நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம், அதுக்கும் ஒரு தேவதை இருக்குது. அந்த தேவதையோடு இருந்தால் தான் அந்த சக்தியை கொடுத்து நம்ம வேலை செய்ய சொல்லணும். அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு தேவதை இருக்குது. சரி, இந்த தேவதையெல்லாம் ஏன் வந்து இப்படியெல்லாம் நம்மளை ஊக்குவிச்சு ஒவ்வொரு செயலும் செஞ்சு அதோட வேலையை முடிச்சுட்டு போயிடும்? இப்போ நிறைய நம்ம காசு பணம் சம்பாதிக்கிறோமோ அது ஒரு தேவதை வந்து உட்காந்து அந்த தேவதை மூலயமா நமக்கு நல்ல விஷயங்களை யோசிக்க வச்சு, நல்ல மனிதர்கள் போய் பார்க்க வச்சு, நிறைய காசு சம்பாதிக்க வச்சு, நல்ல காரு பங்களா வீடு வாசல் இதெல்லாம் வாங்கி ஆகா ஒவ்வொன்றுருவோம். அது இத்தனை வருஷம் இவ்வளோ நாள் நம்ம சில நல்ல காரியங்கள்லாம் செஞ்சுருப்போம். முப்பிறவிலையோ அதுக்கு முப்பிறவிலையோ வேறு பல பிறவிகள்லாம் செஞ்சு வந்துக்கிட்டே இருக்குல்ல வழி வழியாக, அந்த செயலெல்லாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து அதுக்கு த அந்த செயலுக்கு அந்த தேவதை வந்து உட்காந்து அது அருள் பாலிக்கும். அது அதோட வேலை. உதாரணத்துக்கு எப்படி சொல்கிறதுன்னா, மகாலட்சுமி இருக்குது. மகாலட்சுமியோட வேலை என்ன அப்படின்னா, யார் யாரெல்லாம் புண்ணியம் செஞ்சுருக்கிறாங்களோ அந்த ஆத்மா எங்கே போய் திரும்ப பிறக்குதோ அது நிறையா நல்லது செஞ்சுட்டு அந்த ஆத்மா போய் ஐக்கியமாயிரும். திரும்ப அது பிறவி எடுக்கும்போது மகாலட்சுமி எல்லாம் வர சொல்லலாம் பார்த்து அந்த மகாலட்சுமிக்கு அந்த வரும். இப்போ ஆஃபீஸில் எப்படி ஒவ்வொரு ஃபைலும் ஒவ்வொருத்தர் போகும், யார் யார் என்னென்ன எல்லாம் ஃபைல் பண்ணும், அந்த மாதிரி மகாலட்சுமிக்கு வரும்போது அவங்க செய்த புண்ணியத்துக்கு மகாலட்சுமியோட வேலை என்ன, போய் அந்த வீட்டில் உட்காரும், உட்காந்து அதுக்கு செல்வ செழிப்பெல்லாம் வளங்கும். இப்போ மகாலட்சுமிக்கு செல்வ செழிப்பு வளங்கிறதுக்கு மகாலட்சுமிக்கு அது மட்டும் அந்த வேலை செஞ்ச முடியுமா? முடியாது. இப்போ உதாரணத்துக்கு எப்படி சொல்கிறதுனா, இப்போ நான் மகாலட்சுமி உபவாசம், மகாலட்சுமி மேலே நிறையா பிரியமாக இருக்கிறேன், மகாலட்சுமி போற்றி வணங்குறேன் அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ சாதாரணத்துக்கு இப்போ நான் இப்போ ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். இப்போ எங்கள் ஓனர், நான் வேறு ஒரு இடத்துல வேலை பார்த்துட்ருக்கேன். அந்த ஓனர் வந்து நிறையா உப்பறவையில் நிறைய நல்லது செஞ்சுருக்கலாம், இல்லை அந்த குடும்பத்தில் உள்ளவங்க நிறையா நல்லது செஞ்சுருக்கலாம். அது செஞ்சதுக்கெல்லாம் வரவு செலவு பார்த்து அந்த மகாலட்சுமி அவங்க வீட்டில் போய் உட்காந்துருக்கு. இப்போ மகாலட்சுமி அந்த வீட்டில் போய் உட்காந்து செல்வ செழிப்பு போட நின்றுட்டுருக்கீங்களேன். இப்போ அந்த மகாலட்சுமி அவங்களுக்கு யாரெல்லாம் வணங்கியே பூஜை பண்ணிகிட்ருக்காங்களே, அவங்களுக்கு வேண்டியப்பட்டவங்களை கூட அந்த மகாலட்சுமி இழுத்துக்கும். இப்போ எனக்கு மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்கும், அதை செய்யிட்டுருக்கேன். அந்த மகாலட்சுமி என்ன பண்ணும், எங்களை எல்லாம் அனுகிரகம் வச்சு அங்கே போய் வேலைக்கு போவோம். இப்போ நாங்கள்லாம் போய் அங்கே வேலை செய்வோம். வேலை செஞ்சு இப்போ எப்படி சொல்கிறதுன்னா, காசுக்காக நாங்கள் போய் வேலை பார்க்க முடியும். அந்த மகாலட்சுமி போய் சப்போர்ட் பண்ணுறதா, மகாலட்சுமிக்கு போய் ஒரு உறுதுணையாக இருந்து அங்கே சப்போர்ட் பண்ணுவோம். ஏன்னா அந்த அம்மாவுக்கு இது போல காலம் இருந்து அங்கே எல்லாருக்கும் அதை அருள்பாலிக்கணும், அருள்பாலித்து அந்த பணத்தை கொடுத்துக்கணும்னு அவங்க விதி. அது வரைக்கும் நாங்கள் போய் அங்கே சப்போர்ட்டாக இருந்து அந்த அம்மாவுக்கு சேவை செய்கிற மாதிரி, ஓனருக்கு போய் வேலை செஞ்சு கம்பா இருக்குது அதுக்கு கிடையாது, மகாலட்சுமிக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் அங்கே போய் நடந்துக்கணும்.
இருந்து அது அடுத்த இடத்துக்கு போகிற வரைக்கும் அதை நாங்கள் இருந்து பாதுகாப்பாக இருந்து இந்த மாதிரி ஒரு இது உண்டு. இது மாதிரி இல்லாமல் நம்ம செய்கிற வினைகள் நம்ம எப்படி சொல்கிறதுனா நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சதுனால இந்த அம்மாலாம் வந்துடும். இதே யாராச்சும் இப்போ தீவினைகள் செஞ்சுருந்தாங்க, அதே குடும்பத்தில் தீவினைகள் செஞ்சு, அப்போ எல்லாமே மாறி மாறி தான் வரும். ஒரு லைஃப்பில் எல்லாமே நிரந்தரமாக இருக்குது. சில இடத்துல நல்லது செஞ்சுருப்பான், சில இடத்துல கெட்டது செஞ்சுருப்பான், சில இடத்துல சமமாக போயிருப்பான். இந்த மாதிரிலாம் அது அது தேவதைகள் அது அது வந்து அந்த தீத்தனி வருஷம் உட்காந்து உட்காரும். ஒருத்தர் லைஃப் இப்போ என் லைஃப்பாக இருந்தாலும் சரி, யார் லைஃப்பாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொன்றும் நடந்துகிட்டு வந்துகிட்டே இருக்கும். அது அது காலகட்டத்தில் அந்தந்த தேவதைகளை வந்து அறுபடிச்சு அது அது வேலையை முடிச்சுக்கும். அப்படி முடிக்கும்போது நம்ம என்னென்னலாம் செஞ்சுருக்கணுமோ வரிசை படிவுகள் படிப்படியாக அந்த தேவதைகளை ஒவ்வொன்றா உட்காந்து நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம். இப்போ இது விதிக்கப்பட்ட விதி, இது ஒன்றும் பண்ண முடியாது. பட் ஆனால் நம்ம இதுக்கப்புறம் என்ன நடக்கணுங்கிற விஷயம் மட்டும் நம்ம கையில் இருக்கும். இதில் இப்போ எனக்கு என்னென்ன இந்த பிறவியில் இது என்னென்னலாம் நடக்க போதோ அதெல்லாம் முன்னாடி தீர்மானிக்கப்பட்டது. என்னென்ன நான் முன்னாடி முப்பறவியில் செஞ்சது, அதுக்கு முப்பறவியில் செஞ்சது, அதுக்கு முப்பறவியில் செஞ்சு அப்படியே ஒளி ஒளி ஒளிங்க வந்துருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த தேவதைகள் வந்து எனக்கு ஆட்கொண்டு என்னை எல்லாம் சீர்படுத்தும். ஒரு தேவதை வந்து எனக்கு அருள் பாலிக்கும், ஒரு தேவதை வந்து என்னை துன்புறுத்தும், ஒரு தேவதை வந்து என்னை சமநிலையில் வச்சுக்கும், ஒரு தேவதை வந்து புரட்டி எடுக்கும், ஒரு தேவதை வந்து இங்கே கொண்ட போதும் அங்கே கொண்ட போதும் வித்து பிடிச்ச மாதிரி அலைய வைக்கும். இந்த மாதிரி சில தேவதைகள் நல்ல எண்ணத்தை கொடுத்து நல்ல மனிதரோடு போய் பேச வைக்கும். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் அதை தேசிக்கிட்டு இருக்கும். ஆனால் இதுக்கப்புறம் என்ன நடக்கணுங்கிறதுக்கு நான் தான் பொறுப்பேன். இதுக்கு முன்னாடி நடந்தது வரைக்கும் ஓகே, இதுக்கப்புறம் என்ன நடக்கணும் அப்படிங்கிறது பகவான் அதுதான் முயற்சின்னு சொல்கிறாங்கல்ல, பகவான் ஒரு நமக்கு ஒரு ஞானத்தை கொடுத்து வச்சுருப்பார். இதுக்கப்புறம் நீ என்ன ஆகணும்னு நினைக்கிறதுங்கிறதுக்கு ஒரு முயற்சி. பகவான்கிட்ட போய் நீ என்ன வேண்டியோ அதுதான் உட்காந்து ராமாயணம் படித்து பகவானை நினச்சி பகவானுடைய பாதத்தில் போய் அடையணும், பகவானுடைய பாதத்தில் அடைக்கணும். செஞ்சதெல்லாம் போதும், நல்ல எண்ணத்தை கொடுக்கணும், நல்ல புத்தியை கொடுக்கணும், தர்ம எண்ணத்தை கொடுக்கணும், அந்த நல்ல சிந்தனையை கொடுக்கணும், நல்ல வம்சத்தை கொடுக்கணும், நல்ல சந்தையினரை கொடுக்கணும், சுற்றி உள்ளவங்கள்லாம் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும், எல்லாரையும் வாழ வச்சுட்டு நானும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இந்த உலகத்தை விட்டு போகும்போது நல்ல நிம்மதியே சாந்தியோடு ராமா ராமா ராமான்னு அந்த பாதத்தில் போய் அடையணும். இப்படியெல்லாம் என்னுடைய செயல்கள் இதை நோக்கியே போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா இது பதிவாகும். இதுக்கு பேர் சங்கல்பம்னு பேர். இப்படி பதிவாகும்போது இப்போ உள்ள கர்மாவுக்கு சில விஷயங்கள்லாம் என்கிட்ட இருக்குல்ல, நான் அதெல்லாம் துன்பப்படுறேன்ல, இதே மாதிரி துன்பத்தை நானும் வெளியில் செய்யணும்ல. இதெல்லாம் நான் செய்யாமல் இப்போ இந்த பகவத்கீதையை பிடிக்கிறது, ராமாயணம் பிடிக்கிறது, குரானை பிடிக்கிறது, பைபிளை பிடிக்கிறது, இது எது வேணாலும் அவங்கவுங்க சமூகத்தை சேர்ந்தவங்க எதை வேணாலும் படிக்கலாம். இதெல்லாம் படிக்க 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 என்ன ஆகும்னா அது மூளையில் போய் உடம்புல உள்ள அந்த அணுக்கள்லாம் ரிஜிஸ்டர் ஆகி ஓஹோ இப்படி தான் வாழணும், இப்படி தான் இருக்கணும், இதெல்லாம் தர்மம், இதெல்லாம் அதர்மம், இப்படி போனோம்னா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்காது, அதனால நம்ம சீர்படுத்திக்கணும். நம்மளை சீர்படுத்திக்க படுத்திக்க என்ன ஆகும்னா நமக்கு அடுத்து செய்ய வேண்டிய பிறவிகளில் நடக்க வேண்டிய விதை இங்கே தடுத்துறோம். இதுவரைக்கும் தண்ணி அங்கேயிருந்து வந்துருக்கு, குண்டு குடி எல்லாம் வந்து தான் இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணி என்கிட்ட மொம்புட்டி இருக்குது, கடப்பாறு இருக்குது, எல்லாம் இருக்குது. இனிமேல் நான் போடுற பாதை நான் அப்படியே விட்டுட்டேன்னா அந்த தண்ணி அதே மாதிரி தான் குண்டு குழியிலே விழுந்து இப்படியே ஊற்று ஊற்று தான் போகும். ஆனால் என்கிட்ட கடப்பாறு இருக்குது, மம்புட்டி இருக்குது, நான் சுயமாக சிந்திச்சேன்னா அதை வாவு வழி பண்ணி அந்த தண்ணி எங்கே போகணும், எந்த செடிக்கு போகணும், எப்படி போகணும், எந்த வயலுக்கு போகணும் தீர்மானித்து அதுக்கு ஒரு வாவு வழி பண்ணி அழகாக சமதரை பண்ணி என்கிட்ட உள்ள பொருளை வச்சு என் செயலால் அதை தண்ணி போய் தான் அதை மாற்ற முடியாது. அது எங்கெங்கெல்லாம் போய் என்னென்ன பலனை அளிக்கக்கூடிய விதமாக மாற்றிக்கிறதுக்கான ஒரு சூட்சமம் தான் இதுதான் இந்த பிறவி. இது இந்த பிறவியில் நம்மளோட கர்மாவை அணிச்சிக்கணும். கர்மாவை அணிச்சு முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு இனிமேல் வர்ற கர்மாவை எப்படி டைரக்ஷனை திருப்பிக்கணும், கர்மா அதுக்கப்புறம் வர்றத எப்படி திருப்பிக்கணுங்கிறது தான். இப்போ ஒருத்தன் என்னை அடிக்கிறான்னா நான் இன்னொருத்தனை அடிக்கிறதுங்கிறது ஒரு கர்மான்னு வச்சுக்கேன். ஆனால் நான் என்ன யோசிக்கிறேன், நான் ஏன் இன்னொருத்தனை அடிக்கணும், அவன் என்னை அடித்தான் அதுக்காக நானும் அடுத்தவனை அடிக்கணுமா, வேண்டாம் நான் அவனை மன்னிச்சு விட்டுறேன் ஜெய் சீதா அப்படின்ட்டு போயிட்டோம்னா இதுக்கப்புறம் அது தொடராது. ஒருத்தன் என் மேலே கள்ள தூக்கி போகிறான், நானும் இன்னொரு கள்ள தூக்கி போகணும், அந்த கள்ள தூக்கி போகிறது நிப்பாட்டோம்னா அந்த செயல் அங்கேயே நிறுத்தப்படுது. அப்போ முன்னாடியே வந்து வழியாக செஞ்சு வச்சு இந்த ஒரு செயலை நம்ம தடுத்து நிப்பாட்டுறதுக்கு ஒரு இது. அது மாதிரி நம்ம என்ன முடிவு எடுக்கிறோமோ அதுதான் அடுத்த வர சந்ததியினருக்கு வாழ்க்கை. நம்ம தப்பான முடிவு எடுத்தால் வர்ற பின்னாடி வர்ற சந்ததியினருக்கு தப்பாக தான் முடிவு எடுக்கும்.
நல்ல முடிவு எடுத்து நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றிக்கிறதுக்கு முயற்சிக்கிறதுக்கு ஒவ்வொரு கோயிலாக போய் ஒவ்வொரு நல்ல மனிதர்கள்ட்டையெல்லாம் போய் நின்று அவங்கள்ட்ட உள்ள நல்ல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட யார் மனசையும் புண்படுத்தாமல் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணாமல் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அப்படின்னு அப்படி விடாது. நம்ம சுழி இருக்க விடவே விடாது. காலையும் சாயங்காலம் வரைக்கும் நீங்கள் நினச்சாலும் விடவே விடாது. அதுக்காக தான் அந்த காலத்தில் மகான்கள் ஒவ்வொரு விரதத்தையெல்லாம் கடைபிடிக்க சொன்னது. மௌன விரதம் இருக்கணும், பட்னியாக கிடக்கணும், சஷ்டி விரதத்தில் பட்னியாக கிடக்கணும், ஏகாதசி விரதத்தில் பட்னியாக கிடக்கணும். இந்த மாதிரி பட்னியாக கிடக்க கிடக்க நமக்கு அந்த பதவசூர் குணங்கள்லாம் அடங்கும். இல்லைன்னா இந்த குணங்கள் அடக்கிறது அவ்வளோ சாமானியம் இல்லை. ஒரு குதிரையை வந்து அடக்கி அது மேலே கரெக்டாக பயிற்சி பண்ணிட்டோம்னா கரெக்டாக நம்ம போகிற இலக்கில் அந்த குதிரையில் ஏறி போயிடலாம். பழக்காத குதிரையில் எப்படி இலக்கு நோக்கி போக முடியும்? ஒரு பெரிய மலையை ஏறி அந்தாண்ட போகணும். குதிரையை பழக்கி வச்சுருந்தா மட்டும்தானே நம்ம அந்தாண்ட இலக்குக்கு போய் அந்த குதிரையில் போய் சேரலாம். இந்த குதிரைங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம மனசு தான். அந்த மனசை அவ்வளோ சீக்கிரம் பழக்கிறது சாமானியர். ஆனால் முயற்சி பண்ணி டெய்லி அந்த குதிரையை பயிற்சி பண்ணி 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 அது கடையில் மட்டும் இப்படி போ இப்படி போ இப்படி போ இப்படி போன்னு பயிற்சி பண்ணி 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 அந்த குதிரையை அழகாக எப்படி ஸ்டாண்ட் பண்ணி அதை மோல்டிங் பண்ணி அது எப்படி போகணும் என்ன பண்ணணுங்கிறத அதை வளர்த்து அதுக்கப்புறம் அந்த குதிரையில் ஏறி ஈஸியாக கடந்து போயிடலாம். அதே மாதிரி நம்ம இந்த மனசையும் ஒவ்வொரு நாளும் பயிற்சி பண்ணி பயிற்சி பண்ணி டெய்லி நம்மளுக்கு தகுந்துக்கு என்ன பகவான் கொடுத்துருக்காரோ அந்த வழியில் பெருமாளை படிக்கிறது, பெருமாளை நினைக்கிறது, பெருமாளை பற்றி பேசுகிறது, இந்த மாதிரி மனசை பெருமாள் வழியிலேயே கொண்டுட்டு போய் கரெக்டாக அந்த பெருமாளோடைய பாதத்தில் கொண்டு போய் நம்மளுடைய ஆன்மாவை கொண்டு போய் சேர்த்தாரலாம். அதுக்கு பயிற்சியும் முயற்சியும் தேவை எல்லாத்துக்குமே. ஒரு விஷயத்தில் முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் தான் அதை ஜெயிக்க முடியும். அது எதுக்க வேணால் இருக்கலாம். படிக்கிறவங்க படிக்கிற விஷயத்திலையாக இருக்கலாம், விளையாடுறவங்க விளையாடுற விஷயத்திலாம் இருக்கலாம், பெரியான பணக்காரனாகனு நினைக்கிறோம் அதில் முயற்சி பண்ணலாம். இறைவனை அடைஞ்சு தன்னை தானே அறிஞ்சு பகவான்கிட்ட தன்னுடைய ஆத்மா கொண்டுட்டு போய் நிலைநிறுத்துன்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி நம்ம எடுக்கக்கூடிய அந்த செயல்கள் சிந்தனைகள் எல்லாமே ஒழுக்கமாக தர்மத்தோடு கடைபிடிச்சி இருந்தோம்னா எதிர்கால சந்தேகத்துக்கும் நல்லது, நம்மளும் அந்த பெருமாள்கிட்ட போய் சேரலாம். ஆக அந்தந்த தேவதைகள் வந்து உட்கார்ந்து என்னென்ன செய்யணுங்கிறது வந்து நம்ம கையில் இருக்குது. நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் அடுத்து அந்த தேவதைகள் போய் என்ன செய்யணுங்கிறது நம்ம கையில் இருக்குது. அடுத்தது போய் தேவதைகள்லாம் போய் என்னென்ன செய்யணுங்கிறத நம்ம இங்கே தீர்மானிச்சிட்டோம்னா அது கரெக்டாக அது போய் அது நல்லா செய்யும். நம்ம நல்ல செயல்களை செஞ்சு வச்சோம்னா அந்த தேவதைகள்லாம் போய் நல்ல விஷயங்களே செய்ய முடியும். தப்பான செயல்களை செஞ்சு வச்சா நம்ம சந்ததியினர்கள் அதே மாதிரி தப்பான விஷயங்களை அனுபவித்து அதுக்குள்ளே மாட்டிக்கிட்டு துன்பப்பட்டு வேதனை அடைவாங்க. அப்போ இந்த ஆத்மா அந்த ஆத்மா துன்பப்படுறதை பார்த்து வேதனைப்படும். இந்த ஆத்மா துன்பப்படுறத பார்த்து அந்த பரமாத்மா துன்பப்படும். இப்போ இந்த பரமாத்மா இந்த ஆத்மா துன்பம் இல்லாமல் சந்தோஷமாக இருந்துச்சுன்னா அந்த பரமாத்மாவும் சந்தோஷமாக இருப்பார். நம்ம எல்லாருமே பரமாத்மாட்டேருந்து பிரிஞ்சு வந்தவங்க தான். இந்த ஆத்மா எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்குதோ அங்கே பரமாத்மா சந்தோஷமாக இருப்பார். இந்த ஆத்மா துன்பப்பட்டாலும் பரமாத்மா துன்பப்பட்டு தான் ஆகும். இது வேற ஒன்றும் இல்லை, இதுதான். ஏன்னா அப்பா அம்மா சில நேரத்தில் பிள்ளைய வேதனைப்பட்டால் அப்பா அம்மா வருத்த விடுறது இல்லையா? அதே மாதிரி தான் பிள்ளைய தப்பு செய்யும்போது அதே குச்சி எடுத்து அடிக்கிறதும் அதே அப்பா அம்மா தான், திரும்ப வருத்த விடுறதும் அதே அப்பா அம்மா தான். ஐயோ இப்படி பிள்ளை தப்பான வழியில் போகுதுன்னு குச்சி எடுத்து அடிக்கிறதும் அதே அப்பா அம்மா தான். அது பரமாத்மா அதே கம்பு எடுத்து அடிக்குது. இதுமாதிரி இதில் ரகசியங்கள் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கால தாமதங்களும் ஆகும். அதுக்குள்ளேயே பழகி 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 நம்ம மனசை நம்மளை தான் மாற்றிக்கணும். வேறு வழியே இல்லை, அவ்வளோ சீக்கிரம் மாற்ற முடியாது. பட் முயற்சி பண்ணி மாற்றுவோம். முயற்சி பண்ணால் எதுவும் முடியாது இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணுவோம். ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி இந்த ராமாயணம் படிப்புன்னு எனக்கு இல்லை, ஆனால் முயற்சி பண்ணேன். டெய்லி எப்படியாச்சும் ஒரு பேஜாச்சும் ராமாயணம் படிக்கணும். அது என்ன வேலையாக இருந்தாலும் சரி, காலையிலேயும் சாயங்காலம் போட்டு வேலை வேலை வறுத்து தான் எடுக்கிறாங்க, பரவாயில்ல. ஒரு நிமிஷம் கூட எனக்கு ஓச்சே கிடையாது, பரவாயில்ல. டெய்லி வந்து ராமாயணம் ஒரு பேஜாச்சும் படிச்சுட்டு தான் படுக்கும் அப்படிங்கிற முடிவு வந்து பிளானிங், முயற்சி. முயற்சியுடைய இகழ்ச்சியடைய ஜெய் சீதாராம்.